வணக்கம் நண்பர்களே, நேற்று இரவு இஸ்ரேல் மீது ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 400 ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் மீது இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் 30 மேற்பட்டோர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலானது காசா, லெபனான் ஆகிய நாடுகளில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இருக்கும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. இப்போது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சமடைந்திருக்கிறது. இந்த போரானது காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக தொடங்கிய போர் தான். இந்த போர் இப்போது அண்டை நாடான லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். கடந்த 2 தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் நீண்டகால தலைவராக இருந்த ஹசன் நஸ்ரல்லா மற்றும் முக்கியமான படை தளபதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட போகிறது அப்படின்னு தகவல் நமக்கு வெளிவந்தது. இந்த தகவலை அமெரிக்கா ஐநாவிற்கு முன்கூட்டியே தெரிவித்து விட்டதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. இந்த நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய 25 எல்லையோர கிராம மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது அவர்கள், நாங்கள் மக்களை கொல்வது எங்களுடைய நோக்கம் கிடையாது, உங்களுடைய பாதுகாப்புக்காக இங்கிருந்து வெளியேறுங்கள் என்று இஸ்ரேல் இராணுவம் அவர்களுக்கு செய்தியை கொடுத்திருக்கிறது. தரைவழி தாக்குதல் எங்களிடமிருந்து ஆரம்பமாகிவிட்டது அப்படின்ற செய்தியையும் இஸ்ரேல் தெளிவாக கூறியிருக்கிறது. ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து என்ன கூறுகிறார்கள் என்றால், இதுவரை இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்த ஒரு துருப்புகளும் எங்களுடைய எல்லைக்குள் வரவில்லை, ஒருவேளை வந்தாலும் நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறோம், இப்போது வரை தரைவழி தாக்குதல் எந்த இரு தரப்பினரிடம் இல்லை அப்படின்ற செய்தியை தான் ஈரான் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் செய்தி தொடர்பாளரே இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் தரைவழி தாக்குதல் இல்லை என்றாலும் வான்வழி தாக்குதல் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்திருக்குது. அப்படி வான்வழி தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இஸ்ரேல் இராணுவமானது அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய அகதிகள் வாழும் இடத்தில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் ஒரு பாலஸ்தீன அதிகாரி உட்பட 6 பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக மத்திய இஸ்ரேல் பகுதியில் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலின் தலைநகரமான டெல் அவிவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தலைமையகம் அதற்கு அருகிலேயே இந்த தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி வந்த ஏவுகணைகளை நாங்கள் இடைமறித்து அழித்து விட்டோம் அப்படின்ற ஒரு செய்தியையுமே அவங்க இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே அந்த மொசாட் தலைமையகம் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை அப்படின்ற ஒரு தகவலை அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலின் இந்த தரைவழி தாக்குதலை பல்வேறு நாடுகளுமே கண்டனங்கள் தெரிவித்துட்டு வர்றாங்க. இது வந்து சட்டவிரோதமான ஒரு செயல் அப்படின்னு கண்டனங்கள் வருது. குறிப்பாக துருக்கி இதில் முதலாவதாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான செய்தி, இன்னொரு புறம் இஸ்ரேலின் இந்த செயல் வருத்தம் அளிப்பதாக ரஷ்யா தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. போர் சூழல் அங்கு அதிகமாகி கொண்டிருப்பதால் சுவிட்சர்லாந்து உட்பட பல நாடுகள் தங்களுடைய விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. இப்படி இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இப்படியான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறது. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறது, அந்த எண்ணத்தை கைவிட வேண்டும், இல்லையென்றால் ஒரு மிகப்பெரிய விளைவை ஈரான் சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுக்கிறது ஈரானுக்கு. அதை காதில் வாங்காத ஈரான் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது வரை 30 பலியாகி இருப்பதாக ஒரு உண்மை செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் பல்வேறு மக்கள் படுகாயங்கள் அடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த தொடர் தாக்குதல் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நேற்று இரவு முழுவதும் நடந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சைரன் சத்தம்தான். அதாவது மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம், பதுங்கு குழிகளிலே பதுங்கிக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு செய்திகள் சென்று கொண்டே இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு பிறகு ஈராக், ஜோர்டன், லெபனான் ஆகிய நாடுகள் தங்களுடைய வான்வழி பாதைகளை மூடியிருக்கிறார்கள். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஐநா சபை ஒரு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்த போரானது மிக விரைவாக முடிவுக்கு வர வேண்டும் என்று பல நாடுகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் இந்த போர் பதற்றம் மிக அதிகமாகி இருக்கிறது என்று தகவல்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கிறது. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் என்னவென்றால், அமெரிக்கா இதில் எதற்க முழு மூச்சாக இறங்குகிறது என்று பல நாடுகள் தற்போது கேள்விகளை எழுப்பி வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் மீது ஈரான்
பதிலடி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று முன்னாடியே அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. ஆனால் அந்த ஈரானின் அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த அந்த தாக்குதலை அமெரிக்கா எப்படி பார்க்கிறது என்றால், நீங்கள் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பக்க பலமாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்திருக்கிறார். நேற்று இந்த செய்தியை, அதாவது எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடும் ஈரான் அப்படின்ற செய்தியை இஸ்ரேலுக்கு தெரிவித்துவிட்டு, உடனடியாக அதிபர் பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள் எல்லோருமே ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகான செய்தி தான் இந்த செய்தி, இஸ்ரேலுக்கு பக்க பலமாக அமெரிக்கா இருக்கும் என்ற செய்தி. அவர் குறிப்பிட்ட இன்னொரு வார்த்தை, இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் வரக்கூடிய ஏவுகணைகளை எல்லாம் எதிர்த்து இடைமறித்து அளிக்குமாறு ஜோ பைடன் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அப்படியென்றால் இஸ்ரேலுக்கு எந்த அளவு அமெரிக்கா பக்கபலமாக இருக்கிறது என்பதை ஈரான் உணர்ந்திருக்க வேண்டும். இப்போது ஈரான் தன்னிச்சையாக தான் செயல்படுமா, தொடர்ந்து போர் இனத்தோடு தான் பயணிக்குமா என்ற ஒரு கேள்வியும், அதே நேரத்தில் ஈரானோடு யாரும் கைகோர்க்க வாய்ப்பு இருக்கிறதா, ஏனால் மிகப்பெரிய ஒரு நாடாக பார்க்கப்படுவது ரஷ்யா. ஆனால் இப்போது ரஷ்யாவும் அங்கு உக்ரைனோடு போரில் இருக்கும் பட்சத்தில் இப்போது ஈரானின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, இங்கு இஸ்ரேலின் அடுத்த பதிலடி தாக்குதல் என்னவாக இருக்கும், அமெரிக்காவின் என்ன ஓட்டம் சிந்தனை என்னவாக இருக்கும் என்று பல நாடுகள் கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்கிறது. இந்த போர் பதற்றச்சூழல் எப்போது முடிவுக்கு வரும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.